ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே வணக்கம் நம்ம நண்பர்கள் வந்து இந்த திதி சூன்ய ராசியை பற்றி வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா அதில் எதிர்ப்புக்கள் வரும் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்டோடு தான் போட்டிருந்தேன் அதில் நிறையா கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஒரு சிலர் வந்து விளக்கமாகவும் கொடுத்துருந்தாங்க நீ வந்து இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீ படிக்கணும்ப்பா நீ வந்து திதிசூன்யத்தை வந்து சரியாக பார்க்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் கூட கொடுத்துருந்தாங்க இப்போ நம்ம அந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துடலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து தனலக்ஷ்மி சாமி கொடுத்துருந்தாங்க நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க லாவண்யா மேடம் கொடுத்துருந்தாங்க ரகுபதி சார் வந்து கமெண்ட் கொடுத்துருந்தாரு நல்லாயிருக்கு அப்படின்ட்டு அதே மாதிரி சுதர்சன் ஐயர் வந்து நைஸ் டியர் கைஸ் ஆர் கிராக்கிங் ஹெட்ஸ் ஓவர் திஸ் மேட்டர் தேங்க்ஸ் ஃபார் ஓப்பனிங் ஓப்பனிங் அப் இன் கிவிங் அண்ட் ஆத்தண்டிக் டெஃபினிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி சார் அதே மாதிரி ராமசாமி ஐயா வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க நல்ல விளக்கம்னு சொல்லியிருந்தாங்க விஜய் கணேசன் சொல்லியிருந்தாங்க சார் ப்ளீஸ் கைண்ட்லி எக்ஸ்பிளைன் ஹவு திதி சூன்யம் அஃபெக்ட்ஸ் ப்ரிடிக்ஷன் அண்ட் ஹவு வி கால்குலேட் வாட் ஆர் த எக்ஸ் எக்ஸாம்ஷன் ப்ளீஸ் நீடு டீட்டெயில் அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க நம்ம தான் வந்து இந்த டீட்டெயிலே இல்லைன்னு திதி சூன்யம்ங்கிறதே கிடையாது அப்படின்ற மாதிரியான பாயிண்ட் சொல்லியிருந்தோம் அதே மாதிரி சரண் விகாஸ் அப்படின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க நன்றி அண்ணா கரணம் யோகம் பற்றிய விளக்கம் கொடுங்கள் அண்ணா அதிகண்ட யோகம் நல்லது இல்லையா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அடுத்தது வந்து மாதிரி நிறையா கமெண்ட் வந்துருந்துச்சு செல்ல முத்து குமரன் வந்து வளர்பிரை பிரதமி சந்திரன் விருச்சகத்தில் நீசமா அப்படின்னு கொடுத்துருந்தாரு வளர்புறையாக இருந்தாண்ணே தெய்வரையாக புறையாக நீச நீசம் தானே சின்ன மாமியாவாக இருந்தாலும் பெரிய மாமியாவாக இருந்தாலும் மாமியார் மாமியார் தானே சார் இதில் என்ன சார் இருக்க போகுது அதே மாதிரி நவாஸ்கான் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க செல்வி பொண்ணு வந்து இமோஜி போட்டிருந்தாங்க அனைவருக்கும் நன்றி ஹைச் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் திதிசூன்யம் இம்பார்ட்டன்ட் ஆல்சோ ஹாரோஸ்கோப் வித்தவுட் திதிசூன்யம் இஸ் ஈக்குவல் டு பேர்ட் வித்தவுட் ஃபீ தேர்ட்ஸ் அப்படின்னு அதாவது திதிசூன்யம் இல்லாமல் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குறதுங்கிறது வந்து இறகு இல்லாத இறகு இல்லாத பறவை பூண்டு அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்டை சொல்லியிருந்தார் அஃப்கோர்ஸ் அவருடைய கருத்துக்கு நன்றி அதே மாதிரி மௌன குருசாமி வந்து சொல்லியிருந்தாங்க தங்கள் விளக்கம் நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி தளபதி நாகராஜ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கமெண்ட் கொடுத்துருக்காங்க மிக தெளிவான சின்னரா சார் திதி இடைச்சர்கள் தான் என்னுடைய ஜாதகத்தில் லக்னமும் சுகஸ்தானமும் திதி சூன்யத்தில் உள்ளது அப்படி என்றால் எனக்கு வாழ்க்கையில் முன்னேற்றம் இருந்திருக்கக்கூடாது சுகம் இருந்திருக்கக்கூடாது அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை தங்களுடைய கருத்தே சரியானது வாழ்த்துக்கள் அப்படின்னு கொடுத்து அதாவது லிவிங் எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரியான ஒரு எடுத்துக்காட்டோடு கொடுத்துருந்தாங்க மிக்க நன்றி சார் அதாவது க கை கூட அவருக்கு சரியில்லாமல் இருந்தது அப்படி இருந்தும் அவர் வந்து டைப் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு மிக்க நன்றி அடுத்தது உமா மகேஸ்வரி தொண்ணூறு வயதுக்குண்டான பக்குவம் அறிவு எங்களுக்கு முன்னோர்கள் நல்ல விஷயங்களை தெளிவுகளை எடுத்துக்கூற இல்லையே என கவலை இருந்தது உங்கள் பதிவுகளை பார்த்த பின் அந்த கவலை காணாமல் போனது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க உமா மகேஸ்வரி மேடம் நன்றி வி கே அருணா மேடம் வந்து நைஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க மேஜர் டவுட்டு கிளியர் ஆயிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி சுதாகர் வந்து வணக்கம் குருவிளக்கம் அருமை எனக்கு சதுர்த்த திதி நான் என்ன செய்வது விளக்கம் சூப்பர் குருவே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆமாம் அப்புறம் நாலு ராசி அவுட்டு அப்படின்னாக்க ஏற்கனவே ஆறு எட்டு பன்னெண்டு அவுட் ஆகிறோம் அப்போ நாலு மூணு ஏழு ராசி போயிடுச்சுன்னாக்கா இருக்கிறதே பன்னெண்டு ராசி தான் அதனால் திதிசூன்யம் அப்படிங்கிறது வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அதை கடந்து செல்லுங்கள் அப்படிங்கிறது தான் சரியான பாயிண்ட்டு இதில் என்ன ஒரு விஷயம்னா வரட்டும் அந்த இதில் கேட்டிருந்தாங்க என்ஜினியர் விஜயகுமார் குமார் கொடுத்துருந்தாங்க கடிகா லக்னம் அறிய வேண்டும் இது மாதிரியான லக்னம் நிறைய இருக்குது சார் கடிகா லக்னம் ஓரா லக்னம்னு நிறைய லக்னங்கள் இருக்குது சூரிய லக்னம்லாம் இருக்குது சூரிய லக்னத்தை கூட நான் போட்டிருந்தேன் நம்ம இதில் போட்டிருந்தோம் ஸ்மைலி வந்து கொடுத்துருந்தாங்க நீண்ட நாள் சந்தேகம் தீர்ந்தது அப்படின்னு சொல்லி ஸ்மைலி ம ஸ்மைலி சார் வந்து ரெக்வஸ்ட்டு எய்தர் இங்கிலீஷ் ஆர் தமிழ் ரெண்டில் எதுலேயாவோ ஒன்று அடிங்க ராகுல் சண்முகம் வணக்கம் ஐயா தெளிவான விளக்கம் அளித்து குழப்பத்தை தீர்த்தீர்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நான் திதிசூனியத்தை பார்த்துட்டு இருந்தேன் இப்போ குழப்பம் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க நன்றி சார் அதே மாதிரி குகநாதன் வந்து மிக்க நன்றின்னு கொடுத்துருந்தாங்க புண்ணியா புண்ணியா கா புண்ணிய கங்கா சரியான தெளிவு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சண்முகம் குமார் சண்முககுமார் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் அதாவது நல்ல அரிய தகவல் திதிசூன்யம் ஜோதிடத்தில் நிறைய இடைச்சறுகல்கள் இந்த ஜோதிட மாநாடுகளில் இதுபோல ஏராளம் இதுபோல் ஒவ்வொரு ராசிக்கும் உபாசனா தெய்வம் என்று அவரவர் மனதில் தோன்றுவதையெல்லாம் சொல்கிறார்கள் இதற்கு ஒரு வீடியோ போட்டால் நன்றாக இருக்கும் அது தப்பு சார் அதாவது அவங்க ஒரு கான்செப்டில் எல்லாம் சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க நிறைய படிச்சுட்டு கூட சொல்லலாம் இல்லையா நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம் இல்லையா இப்போ நான் கொடுத்துருக்கேன் இந்த திசு திதிசூன்யை வந்து பலன் சொல்கிறதுக்கு தேவையில்லை அப்படின்னு கொடுத்துருக்குறதுங்கிறது வந்து கன்ஃபார்மாக நம்மளால் அதை வந்து சாஸ்திர பிரமாணம் கொடுக்க முடியும் இல்லையா இப்போ நான் சொன்னேன் இல்லையா காலப்பிரகாசிகை காலவிதானம் இது மாதிரியான நூல்களில் எடுத்திங்கனாக்க நிச்சயமாக இதில் வந்து அந்த இதுக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு கூட இருக்கும் திதி திதிசூன்யம் வந்து நாள் குறிக்கிறதுக்கு தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இதே இதில் வந்து இப்போ நம்ம சமகாலத்தில் திரு நரநாராயணன் பஞ்சாங்கம் போடுறார் இல்லையா அவர் எழுதின ஒரு பஞ்சாங்க ரகசியம் அப்படிங்கிற புத்தகத்தில் கூட இதை எம்ஃபசைஸ் பண்ணியிருப்பார் ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுக்கலாம் இப்போ இது மாதிரி சாஸ்திர பிரமாணம் வந்து திதிசூன்யத்தை வச்சுத்தேன்னு நான் வைக்காமல் சொல்ல முடியாது ஒரு நண்பர் கொடுத்துருந்தார் இல்லையா இறகு இல்லாத பறவை போன்றதப்பா அப்படின்னு சொல்லியிருந்தார்ல அந்த இறகு இல்லாத பறவை அப்படிங்கிறது இறகோடு கூடிய பறவை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து அது தெரியாது அந்த சாஸ்திர பிரமாணம் கொடுக்க முடியுமாங்கிறது தெரியல மேபி அப்படி இருந்தால் கூட அவர் அதை தெளிவு பண்ணியிருப்பார் நமக்கு அவர் தெளிவு பண்ணலை அப்படிங்கிறதுனால மே அவர் வந்து அவருடைய அனுபவத்தில் சொல்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிடலாம் அடுத்தது ஜி சண்முகம் வந்து வணக்கம் சார் அடுத்து மாரி மாஸ் சேனல் திதிசூன்யம் பாதிப்பு கொடுக்கத்தான் செய்கிறது அவ்வீட்டில் இருக்கும் ஆட்சி பெற்ற கிரகம் எதிர்மனையான பலன்களை அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அஃப்கோர்ஸ் ஒரு ஜாதகத்தில் வேணால் அந்த மாதிரி கொடுத்துருக்கலாம் சார் அதுக்கு வேறு பல காரணங்கள் இருக்கலாம் நீங்கள் வந்து இப்படி கூட ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நிறைய ஜாதகங்களை அதை யூஸ் பண்ணி பாருங்கள் சரியாக வந்ததுன்னா எடுத்துக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை பாரதி எம் சார் ஆல்சோ ப்ளீஸ் டாக் அபவுட் மகாதசா ஆஃப் கம்பஸ்ட் பிளானட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க கம்பஸ்ட்டை பற்றி பேசலாம் ஒன்று ஒன்றா தான் பேசிட்டு வருவோம்ல சரண் ராஜன் ஹெய் அண்ணா பிக்சர் செம கூல் யப்பா அதாவது எப்போயுமே பாலை தான் பார்க்கணும் பால் வச்சுருக்க பாத்திரத்தை பார்க்கக்கூடாதுன்னு வாங்க அந்த வகையில் வந்து விஷயம் இருக்காங்கிறத பாருங்க அது சும்மா அது நமக்கு ஹாபி அப்படிங்கிறதுனால ஃபோட்டோவை போட்டுட்ருக்கேன் வேற ஒன்றும் இல்லை ராஜன் ஏஎஸ் தேங்க்ஸ் சார் சம் அஸ்ட்ராலஜர் கன்ஃபியூசிங் அதர்ஸ் யூஆர் கிவிங் குட் எக்ஸ்பிளேஷன் அக்கார்டிங் ஃப்ரம் கால பிரகாசிகா நோ வேதிக் Text ப்ரூஃப் திதி எஃபெக்ட் தசா ரிசல்ட்ஸ் அது இல்லைங்கிறதான் சார் சொல்லியிருந்தோம் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அது எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்க அப்படியே பழக்கத்தில் வந்திருக்கலாமே தவிர மற்றபடி திதிசூன்யம் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அதை எடுத்துக்கிட்டு தான் பலன் சொல்லணும் அப்படிங்கிற பாயிண்ட்டு இல்லை அதே மாதிரி இதுக்கு நமக்கு முன்னோர்கள் எல்லாம் திதிசூன்யத்தை எடுத்துக்கிட்டாங்களான்னு பாருங்கள் எடுக்கலையே இந்த புத்தகத்திலேயும் என் திதிசூன்யத்தை பற்றின திதிசூன்யத்தில் இந்த கிரகம் மாட்டினால் இப்படியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து ஜாதக அலங்காரம் சப்தரிசி நாடி சுகர்நாடி எனும் சிகாமணி பெரிய ஜோதிட சில்லறை கோவை பெரிய வருசாதி நூல் இது மாதிரியான ஜோதிர புத்தகங்கள் எதுலேயுமே கிடையாது அதனால தான் வந்து இந்த இதை ஸ்ட்ராங்காக சொல்ல வேண்டியதாக போயிடுச்சு சித்தலோகம் வாழும் கலை அப்படின்னு நண்பர் கொடுத்துருந்தாரு என் சந்தேகத்தை தீர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கேள்வி கேட்டிருந்தாங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா முழுமையாக தேய்ந்த சந்திரன் அவர் பார்வை பலம் பாவக பலம் பரிவர்த்தனை பெற்றால் அதோடு பலம் என்ன என்று தெளிவாக சொல்லுங்கள் சாரத்தில் சனி பயணம் செய்தால் என்ன பலன் குருபாதசாரத்தில் சந்திரன் பலன் செய்ய பயணம் செய்தால் அது என்ன பலன் அது கஜகேசரி யோகமாகமா சாரத்தில் செவ்வாய் பயணம் செய்தால் அது குருமங்கல யோகமா ஐயனே எனக்கு உடனே இப்பவே சந்தேகத்தை தீத்த தீத்தாச்சின்னு வச்சுக்கோங்க ஒரு நட்சத்திர சாரத்துல இன்னொரு கிரகம் போறதுங்கிறது வந்து யோகத்தில் எடுத்துக்க முடியாது யோகம்ங்கிறது ரெண்டு கிரகம் தான் யோகமே தவிர சேர்ந்தா மீன்ஸு கன்ஜங்க்ஷன் அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் ஒரு ராசிக்குள்ளே உட்காந்துருக்கணும் நாடி ஜோதரத்தில் ஒன்று அஞ்சு ஒம்போதுன்னு திரிகோணத்தில் உட்காந்துருந்தா கூட அது ஒரு செயற்கையாக எடுத்துக்கிறாங்க ஆனால் சாரத்தில் நிற்கிறதெல்லாம் செயற்கையாக எடுத்துக்க முடியாது சார் அது அப்படி கிடையாது இப்போ சந்தேகம் தீர்ந்திருக்கும் உங்களுக்கு அவரே தான் கொடுத்துருந்தார் அப்போனே ஞானவண்டிதா உங்கள் வீடியோ பிரமாதமாக இருக்குது தெளிவாக புரிய வைக்கிறீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க உங்கள் ஆசீர்வாதத்திற்கு நன்றி சார் லோகேஷ் வந்து நீங்கள் சொல்லுவது தலையை சுற்றுகிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க தான் சார் உண்மை தான் அதாவது புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றுக்கு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும் அந்த புதுசாக கேள்விப்படையில் இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்களை பற்றி பேசுகிறப்போ வந்து கொஞ்சம் கன்ஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஆஃப்கோர்ஸ் நிறைய பேர் புரிஞ்சுட்டு கமெண்ட் கொடுத்துருக்காங்கள சார் அதனால் நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு தடவை பார்த்தீங்கன்னா அது வந்து நிச்சயமாக புரியும் சார் பாருங்கள் அடுத்தது சதீஷ்குமார் முகூர்த்தம் குறிப்பதை தவிர மற்ற அனைத்திற்கும் இதை கடந்து செல்வது நல்லது அருமையான விளக்கம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க நன்றி சார் அடுத்து அரு ஆருத்ரா வணக்கம் சார் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் ஹவு டு ஃபைண்ட் எ பர்சன் ஹெல்த் இன் ஹாரோஸ்கோப் இன் டேர்ம்ஸ் ஆஃப் தசா புக்தி இது இந்த இப்போ இதில் போயிட்டுருக்குமா அடிப்படை ஜோதிட வகுப்புகள் போயிட்டுருக்குல்ல அதில் வந்து அந்த ரெண்டாவது வகுப்பில் கூட இது சம்மந்தமான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன் எப்படி வந்து நம்ம நோய் நொடிகளுக்காக அந்த உறுப்புகள் எப்படி பாதிக்கப்படுகிறதுங்கிற அந்த ஸ்டே டீட்டெயில் வந்து நம்ம இப்போ தான் எடுத்துகிட்ருக்கோம் இப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒன்று ஒன்றா வரும் அடுத்தது வந்து புஷ்பவள்ளி வணக்கம் சார் திதிசூன்யம் பற்றிய விளக்கங்கள் சூப்பர் நீண்ட நாட்களாக இருந்த ஐயம் நீங்கியது பயமும் நீங்கி இருக்கும் அதுவும் சதுர்த்தசி திதி இருப்பவர்களுக்கு நன்றி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆமாம் சார் அது நாலு ராசின்னு சொல்லிட்டாங்க இல்லையா அதனால் அதேமாதிரி ஆனந்த் சங்கர சுப்ரமணியன் வந்து திதிசூன்யம் அஃபெக்ட்ஸ் த ஹவுஸ் அண்ட் த ஹவுஸ் லார்ட் நாட்டு அந்த ஹவுஸ் லார்ட் நாட் த பிளானட் இன் தட் ஹவுஸ் யுவர் பாயிண்ட் தட் வீ கெனாட் யுவர் பாயிண்ட் தட் வீ கெனாட் ப்ரெடிக்ட் ஒன்லி வித் திதி சூன்யம் இஸ் ஆல்சோ ராங் சின்ஸ் இட் அஃபெக்ட்ஸ் த ஹவுஸ் அண்டு டு டெட்டர்மின் தவுஸ் யூ நீட் லக்னா கென்ஸ் யுவர் ஆர்குமெண்ட் ஷோ மீ எ குட் ப்ரெடிக்ஷன் யூசிங் ஓன்லி திதிசூன்யம் வித்தவுட் லக்னா இஸ் நாட் லாஜிக்கல் அண்ட் மிஸ்லீடிங் Example, let's assume a day when Sagittarius or Pisces becomes affected, the house represented by the, these Rasi's and uh, its significance will be uh, grossly affected. Oh, it will affect And most important, Jupiter, uh, even if it is in this house or even exalted, will want to deliver. Sorry, the planet is there. <laughs> planet, uh, the planet in this. ராஷி ஷால் கண்டினியூ டு டெலிவர் எக்ஸாம்பிள் வீனஸ் எக்ஸல்ட் உட் டு டெலிவர் அன்ஃபார்ச்சுனேட்லி யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் ட்ராங் ஐ வுட் சஜெஸ்ட் யூ டுவெல் டீப்பர் பிஃபோர் கிவிங் ஸ்வீப்பிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஸ் யூ செட் ரெஸ்பெக்டட் குரு நோபடி இஸ் எ கம்ப்ளீட் மாஸ்டர் ஆஃப் அஸ்ட்ராலஜி நோபடி வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க உங்களுடைய கருத்துக்களுக்கு மொதல் நன்றி ஆனந்த் சங்கர் சுப்பிரமணியன் சார் இதில் என்ன நான் எனக்கான சந்தேகம் என்ன அப்படின்னா மெயினாக இந்த உங்களுடைய கமெண்ட்டுக்காகவே நான் வந்து இந்த கமெண்ட்ஸ் ரிப்ளை கொடுக்க வேண்டியதாக போச்சு ஆக்சுவலாக என்னுடைய சந்தேகம் என்னென்னா இப்போ நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருக்கீங்க ரைட் ஓகே அதை வந்து ஒத்துக்கலாம் இதெல்லாம் எங்கேருந்து சார் எடுத்தீங்க எந்த புஸ்தத்தில் சார் இருக்குது அதை மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னாலே போர்மானது அதாவது ஞான திருஷ்டியில் வந்தது அப்படிங்கிறது அல்லது வந்து வழி வழியாக எல்லோரும் சொல்கிறாங்க அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது அது எல்லாமே சரி இப்போ இதுக்கு சாஸ்திர பிரமாணம் அப்படிங்கிறது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நானும் தெளிவு பண்ணிக்கிறேன் அதை வந்து இன்னும் கொஞ்சம் டீப்பராக நீங்கள் சொன்ன மாதிரி நானும் இன்னும் தெளிவாக படிச்சுட்டு இன்னும் வீடியோ போடுறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் கருத்துக்களை அதை சரியான கருத்துக்கள் சொல்கிறதுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் கொடுத்துருக்க இந்த விஷயத்துக்கு சாஸ்திர பிரமாணம் இருந்தால் கொடுங்க நான் அதை வந்து நிச்சயமாக வந்து அதுக்குள்ளே போய் படித்து பார்க்குறேன் சார் ஒன்று ரெண்டாவது வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த இஃப் த ஜூபிட்டர் இஸ் எக்ஸல்டட் ஆர் இன் இட்ஸ் ஓன் சைன் இட் ஒன்ட்டு கிவ் த குட் ரிசல்ட் அது திதிசூன்யத்தில் இருந்தா அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருந்தீங்க இல்லையா சரி அந்த திதிசூன்யத்தில் இருந்ததுனால அந்த குரு பலன் கொடுக்கலன்னு அர்த்தம் இல்லை சார் திதிசூன்யத்தில் இல்லாமல் இருக்கிற ராசிகள் ஆட்சியாக இருக்கிற கிரகங்கள் கூட பலன் கொடுக்கலை அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் நம்ம சேனலில் பார்த்துருக்கோம் நீங்கள் இதை ரொட்டி நான் பார்த்துட்டு தான் வர்றீங்க நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் நீங்கள் விடாமல் கமெண்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க இதுக்கான சாஸ்திர பிரமாணம் நான் தேடி கிடைக்கல சார் புக்கில் கிடைக்கல அதனால தான் நீங்கள் சொல்கிறதுனால ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதையும் பார்க்குறேன் பார்த்துட்டு மாற்று கருத்துக்கள் இருந்தால் அதையும் சொல்கிறேன் சார் நான் மிக்க நன்றி சார் உங்களுடைய கருத்துக்களுக்கு அடுத்தது வந்து ராமகிருஷ்ணன் முடக்கு ராசி பற்றி த ஒரு தனி பதிவு செய்யும் போடுறேன் சார் முடக்கு ராசியை பற்றியும் எம்கே சோலா வந்து நன்றி சொல்லியிருந்தாங்க எல்லாத்துலேயும் கமெண்ட் கொடுத்துருவாங்க ஐமோஜி மட்டும் கொடுப்பாரு கார்த்தி நைன்டி வந்து வணக்கம் ஐயா நல்ல விளக்கம் நன்றின்னு கொடுத்துருந்தாரு ராஜேஸ்வரி ராஜேஸ்வரன் 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 நல்லா இருக்குன்னாங்க அப்புறம் கார்த்திக் மிகவும் எதிர்பார்த்த தலைப்பு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க சுந்தரம் வந்து சார் வணக்கம் மிதுன லக்னம் செகண்ட் ஹவுஸ் மார்ஸ் மெருகுரிய சன் கேது திஸ் சூன்யம் அப்படி டீட்டெயிலாக கொடுத்துருந்தாங்க சூன்யம் செவன்த் ஹவுஸ் குரு வக்ரம் என்னுடைய எக்கனாமிக் எப்படி இருக்கும் சார் மேரேஜ் ஓன்லி யூஸ் மிகவும் அருமை அருமை சார் தமிழில் எழுதுங்க இல்லாட்டி இங்கிலீஷில் எழுதுங்க சார் மிக்க நன்றி சார் அதே மாதிரி ஹரிகரன் ரொம்ப நன்றி ஐயா கொடுத்துருந்தாங்க மோகன் டிஎன் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க மோகன் எல்லாம் ரொட்டீனாக கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே இருக்கார் ஏசியு எம் தேவராஜன் ஐயா வணக்கம் ஆசிரியரே இந்த திதிசூன்யம் என்ற விஷயத்தை வைத்துக்கொண்டு ஒரு கும்பல் மக்களிடையே பெரும் குழப்பத்தில் ஆடாக்கி மனச்சலத்தில் சஞ்சலத்தை உருவாக்கி லாபம் பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது வாழ்த்துக்கள் வாழ்கள் நடப்பு அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படி நம்ம போக வேண்டாம் சார் அதாவது என்னென்னா அவங்களுடைய கான்செப்டில் அவங்க சொல்கிறாங்கன்னு எடுத்துக்கணுமே தவிர நான் தான் ரைட்டு அப்படின்னு பேசக்கூடாது நமக்கு எது ஒத்து வருதுங்கிறத பார்த்து அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது தான் சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு தான் இதில் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கிறேன் சார் அது தப்பாக ரைட்டாக இருந்ததில்ல இருந்தாலும் இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம ஒருத்தரை குறை சொல்ல வேண்டாம் சார் ஆர்எஸ் நாதன் இடைச்செருகல் அல்லது இடை சரு சருகலா எது சரி இடைச்செருகல் சார் இடையில சொறி உடுறது தான் இடைச்செருகல் சருகல்ங்கிறது சரிக்கு விழுந்துடுறது இருக்கிற இதில் இருந்து குறையிறது இது வந்து இடையில சொருகி கூட்டுறது ஹரி ஆரம்பி அடுத்த பதிவு யோகி அவயோகி பற்றி செய்யுங்க நீ குறை சொல்கிறத மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க பிரகாஷ் சொல்லியிருக்காங்க பிரபாத் வந்தால் வணக்கம் சொல்லியிருக்காங்க தேவ சதீஷ் வந்து சூப்பர் அண்ணா சொல்லியிருக்காங்க லாவண்யா வந்து சந்தேகத்துக்கு விடை கிடைச்சதுன்னு சொன்னாங்க லோகு வந்து நன்றி சொல்லியிருக்காங்க சர்வேஸ்வரன் வந்து எனக்கு திதிசூன்யம் என்று சொல்லி நான் இறந்து விடுவேன் என்று சொன்னான் ஐயா ஒரு புண்ணியவான் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை சொல்லியிருக்காரு இல்லை சார் அவங்க படித்ததாக அவங்க அப்ளை அப்ளை பண்ணியிருப்பாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் இல்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவில்லை சார் அதனால் அவங்க சொல்லட்டும் நம்ம கேட்டுக்கலாம் அதுதான் ஜெயக்குமார் நாராயணன் குட் எக்ஸ்பிளேஷன் தேங்க்ஸ் சார் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்புறம் சுதர்சன் ஐயர் நைஸ் டியர் கைஸ் க கிராக்கிங் ஹெட்ஸ் ஓவர் த மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க அது ரெண்டாவது கமெண்ட்னு நினைக்கிறேன் அடுத்தது வந்து சிலர் இதில் கேள்வி வர கேட்டிருந்தார் ஸ்ருதி ரகுபதி ஐயா சொன்னபடி சில ஜோதிடர்கள் இப்பொழுது நிறைய திதிசூன்யத்தை வைத்து குழப்பி கொண்டிருக்கிறார்கள் ஐயா அவர்கள் தெளிவாகவும் விளக்கமாகவும் சொல்லியுள்ள ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி அனைவருக்கும் பார்த்து பயன்பெற வேண்டும் எல்லாம் வல்ல இறைவனை அனைவரும் சேர்ந்து பிரார்த்திப்போம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க மிக்க நன்றி சார் உல்ஃப் ரேஞ்சர் அக்கா தினேஷ் பாபு அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க வாங்க வாத்தியாரே அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு வணக்கம் சார் அதே மாதிரி ரகுபதி மீண்டும் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க வேல் வேல் காக்க அஸ்ட்ராலஜி சாட்டிஸ்ஃபையிங் எக்ஸ்ப்ளனேஷன் அப்படின்னு கொடுத்துருந்தாரு அப்புறம் ராமசாமி ஆர்வி சிவபாலன் சுரேஷ் ராஜா இதெல்லாம் வந்து நிறையா கொடுத்துருந்தாங்க இது மாதிரியான மாறுபட்ட கருத்துக்கள் எல்லாம் பெருசாக வரலை அந்த நண்பர் ஒருத்தர் தான் கொடுத்துருந்தாங்க புரியுது ஆனால் புரியலை யார் ராணி இலங்கையிலேருந்துன்னு நினைக்கிறேன் திருப்பிங் கேளுங்கம்மா நிச்சயமாக புரியும் ஆஸ்யூஷ்வல் கிளாரிட்டி இன் எக்ஸ்ப்ளனேஷன் இன் சூப்பர் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க இது மாதிரி நிறையா நம்ம நண்பர்கள் வந்து கொடுத்துருக்கீங்க எல்லா கமெண்ட்டையும் படிக்கணும் பட் டைம் தான் இல்லை அதனால் சொல்லியிருக்கார் பாருங்க சுந்தர் வந்து ஜாதக பலன்களில் திதிசூன்ய ராசி குறிப்பிட்ட உறுப்புகள் கொஞ்சம் பலவீனமாக இருப்பதை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாரு அப்படி எடுத்துக்கிறதான்னு தெரியலை அடுத்தது ராஜேஸ்வரி எம்பி சார் வணக்கம் என்ன சார் கண்ணாடி கண் கண்ணாடி வயசாயிருச்சோ இருந்தாலும் நல்லாத்தையாக இருக்குது அப்படின்னு சொன்னிருந்தாங்க வயசாகலையா எம்பிட்டு வயசாகி போச்சு அடுத்து வேணுகோபால் அருமை அடுத்தது நாம யோகம் பற்றி விளக்கவும் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க போடுவோம் சார் ஒன்றுனா போட்டு வரலாம் சார் இது மாதிரி நிறையா எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க இதில் வந்து நிறைய பேர் இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஆக்சுவலாக வந்து நம்ம இன்னொருத்தர் வந்து கு ஏமாத்துறாங்க வைக்கிறாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போக வேண்டாம் அதை குழப்பக்கூடாது நமக்கு இது சரியாக வருதா அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தி பிரயோகம் பண்ணி பார்த்தா நமக்கே இதில் ஒரு ஐடியா கிடச்சி போயிடும் சரி இவங்க சரியாகத்தேன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரியான ஐடியா கிடச்சிரும் அப்படி இருக்கிறச்ச நம்ம நம்மளை தெளிவு பண்ணோம்னா இன்னொருத்தரையும் தெளிவு பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனிவே எல்லாம் இருக்கட்டும் எல்லாருடைய கமெண்ட்டையும் நான் படிக்கணும் இப்போவே நிறையா நேரம் கடந்து போயிடுச்சு அதனால் மீண்டும் இன்னொரு நல்ல சந்தர்ப்பத்தில் நம்ம வீடியோவில் சந்திக்கலாம் நமது நண்பர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகதுபோல் வேரூன்றி மூங்கில்போல் கிளைகிழைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்கவென வாழ்த்தி அமைகிறேன் வணக்கம்